சரிடா, ஆனா உங்க அம்மா அவங்க வீட்ல போய் எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. அவங்களும் வீட்ல வந்து பொண்ணெல்லாம் பாத்துட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேல நீ போய் பார்த்து பேசினா அந்த மாப்பிள்ள ஒத்துக்கவா நினைக்கிறியா? இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? தெரியல. ஆனா எனக்கு என் ராணி படிக்கணும். அவ ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அதான் என்னோட ஆசை, அவளோட ஆசையும். இதை நான் போய் மாப்பிள்ள கிட்ட எடுத்து சொல்லுவேன். அவர் கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. அதையும் மீறி அவர் புரிஞ்சுக்கலனா அவரோட அம்மா அப்பா கிட்ட எடுத்து சொல்லுவேன். மொத்தத்துல எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்டா. என் ராணி படிக்கணும், அவ்வளவுதான். சரி வா, போய் தான் பேசி பாப்பமே. டேய், பாத்துக்கோடா. சரி. என்ன அர்ச்சனா, ஏன் இவ்வளவு பதட்டமா வர? லேட் ஆயிடுச்சு. ஆமாண்ணே. சரி பரவாயில்ல, அதுக்கு என்ன? போ, வாடா, சாப்பிட்டு போயிடலாம். நீ சாப்பிட பரவாயில்ல. டேய், ரெண்டு பேருக்கு சாப்பாடு இருக்கும்டா. ரெண்டு பேருக்கு இருக்கும்லமா? பணம் இருந்தா ஒரு 100 ரூபாய் கொடுங்க. ஏன், என்னாச்சு? கொடுங்க சொல்றேன். ரங்கா அண்ணி, ரெண்டு பார்சல் சாப்பாடு வாங்கினா 4 பேர் சாப்பிடலாம்ல? தாராளமா சாப்பிடலாம் அண்ணி. இந்தா போய் ரெண்டு பார்சல் சாப்பாடு வாங்கிட்டு வா. ஏன் அர்ச்சனா, அதான் சாப்பாடு கொண்டு வந்துட்டல, அப்புறம் எதுக்கு பார்சல் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்ற? சாப்பாடு இல்ல, கொட்டிடுச்சு. சாப்பாடு கொட்டிடுச்சா? எப்படி? வர வழியில ஆட்டோக்காரன் இடிச்சிட்டான். ஆட்டோக்காரன் இடிச்சிட்டானா? உனக்கு ஒன்னும் அடிபடலையே? அடி எல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன காயம்தான். ஐயோ, என்ன இவ்வளவு அடிபட்டு இருக்கு? சின்ன காயங்கற, உடனே டாக்டர் கிட்ட போய் வரணும். டேய், ஆட்டோ வர போடா. டிஞ்சர் போட்டா எல்லாம் சரியாயிடும். அதெல்லாம் உன்னால ஊசி போட்டே வரணும். செப்டிக் கிட்ட கேட்டு போ. போடா, ஆட்டோ வரறாங்கல்ல. நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்கனே. ஏமா, அவன் மேல உயிரே வச்சிருக்கான் தெரியல. உனக்கு லேசா அடிபட்ட கூட அவனால தாங்க முடியல. வாமா போலாம். அது சரி, உங்க கிட்ட போய் சொன்ன பாருங்க. இப்போ என்ன, டாக்டர் கிட்ட போனும் அவ்வளவுதானே? சாயங்காலம் எப்படி செக்அப்க்கு போறோம்? அப்ப பாத்துட்டா போதாதா? என்ன இப்படி? இதுக்கு தான் நீ சாப்பாடு எல்லாம் இங்க கொண்டு வரதானே? நானே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கறேன். கேட்டியா நீ? என்னங்க இது, ரோட்ல போகும்போது இதெல்லாம் சகஜம்தான். இதுக்கு போய் இப்படி பதட்டப்படுறீங்க? சரி நீ வா, போய் டீச்சர் கொண்டாங்க. சரி நீ வா, வந்து உட்காரு வா. எப்படி சரஞ்சிருக்கு பாரு. நீ அது வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதை வரவேணாமா? இப்படியா வருவே? தானே அர்ச்சனா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஐயோ, சரி ஐயோ, எரியுது. கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோ. எரியும், ஆனா சரியாடா அர்ச்சனா, இரு. சாக்கிரதையா வரணும், அவ்வளவு தூரம் சொல்றது. கொஞ்சம் கொஞ்சம் பாவி சண்டாளா, நீ நல்லா இருப்பியாடா? நாசமா போயிடுவேன். என்னமா அது, என்ன நடந்து ஏது நடந்துன்னு சொல்லாம நீங்க பாட்டுக்கு வேலை செய்யறதுல வந்து வாய்க்கு வந்து அப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்னடா சொல்லணும், என்ன சொல்லணும்? நீதான் இவனோட உயிர் தோழனாச்சே, இவன் என்ன செஞ்சிருப்பான் உனக்கு தெரியாதா? ரெண்டு பேரும் திட்டம் போட்டு தாண்டா எல்லாத்தையும் செஞ்சிருப்பீங்க. இந்த பாருங்க, நீங்க ஏதோ மனசுல வச்சுட்டு என்னென்னமா பேசிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் செட்டு பக்கமே வராத நீங்க, இவ்வளவு தூரம் வந்து கத்துறீங்கன்னா என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லுங்க. படாத பாடுபட்டு என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் பேசி முடிச்சு வச்சிருந்தேன். என் வயத்துல பிறந்த பிள்ளைங்க நல்லா இருந்தாதான் இவனுக்கு பொறுக்காத. மாற்றம் தாய் பிள்ளையா இருந்தாலும் இவன் தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சான்னு ஊர் உலக இவனை மெச்சுக்கணும்ல. அதுக்குதான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக முதல்ல பெரியப்பா கூட்டிட்டு வந்து பேசினா ஒண்ணு நடக்கல. அதுக்கப்புறம் போலீஸ்ல போய் மேல போய் புகார் கொடுத்தா அங்கேயும் அவன் பாச்சா பலிக்கல. கடைசியில மாப்பிள்ள வீட்டுக்கே போய் இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டான். என்னது, மாப்பிள்ள வீட்டுல நான் போய் சொன்னா? சும்மா வேஷம் படாத, உன் அடிப்பெல்லாம் எங்கிட்ட செல்லாது. நீ மாப்பிள்ள வீட்டுல போய் சொன்னது எல்லாத்தையும் அவங்க ஒண்ணு விடாம எங்கிட்ட சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? இது வேற நான் ஏன் வாயால சொல்லணுமா? அண்ணன் அண்ணனு உருகி உருகி உன் மேல பாசத்தை காமிச்ச என் பொண்ணுக்கு நீ பண்ண துரோகம் அத்தனையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. எப்ப நிச்சயம் பண்ணலாம், என்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலான்னு பேசி முடிவு பண்ணலாம்னு போனேன்னா என் தலையில இடி இறங்கி போய் வந்திருக்கேன். எனக்கு ஏன் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கமா. சம்பந்தம்மா வீட்டுல தான் இருக்காங்க. சம்பந்தம்மா கிட்ட போய் வேணா வேணா நானே கூப்பிட்டுக்கிறேன், நீ வேலையை பாரு. சம்பந்தி, சம்பந்தியம்மா, சம்பந்தி வீட்டுல இருக்காரா வெளியில போயிருக்காரா? உள்ளதா இருக்காரு, பூஜை பண்ணிட்டு இருக்காரு. பூஜை பண்ணிட்டு இருக்காரா? நல்ல விஷயம் தான். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். இப்படி உட்காருங்க சம்பந்தமா. இதை பாருங்க,
இனிமே நிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. எல்லா வேலையும் சட்டு சட்டுன்னு செஞ்சாதான் கல்யாணத்தை நல்லபடியா முடிக்க முடியும். அப்புறம் ஜோசியர்கிட்ட போனேன், இந்த மாசத்துலயே 4 முகூர்த்த நாள் இருக்கான். அதனாலதான் உங்களுக்கு எந்த தேதி சரிப்பட்டு வரும்னு கேட்டு போலான்னு. எனக்கு எந்த தேதியா இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஏன்னா நான் நிச்சயத்துக்கு யாரையும் கூப்பிடுற மாதிரி இல்ல. உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு தேதியை நீங்களே முடிவு பண்ணுங்க. அப்புறம் சம்பந்தமா, இந்த நிச்சயதார்த்தத்தை ஏதாவது மண்டபத்துல வச்சுக்கலாமா, இல்லனா ஏதோ தானே வேண்டியதெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஹோட்டல்ல வச்சுக்கலாமான்னு சம்பந்தி நீங்களுமா பேசி முடிவு பண்ணுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்க பக்கத்துல இருந்து வசதியானவங்களாம் வருவாங்கல்ல, நான் இப்ப நிச்சயதார்த்தத்துக்கு எங்க மனுஷங்க யாரையும் கூப்பிட போறதில்ல, கல்யாணத்தை கூப்பிட்டுக்கலான்னு இருக்கேன். ஏன் சம்பந்தி, இந்த பொண்ணு மாப்பிளைக்கு பட்டு புடவை பட்டு வேஷ்டி எல்லாம் இங்கே வாங்கிடலாமா, இல்லைன்னா காஞ்சிபுரத்துக்கு போய் வாங்கலாமா? நிச்சயத்துக்கு ஏதாவது பத்திரிக்கை அடிக்கணுமா? என்ன சம்பந்தி அம்மா, வந்ததுல இருந்து நானே படப்படப்படன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க மட்டும் அமைதியாவே இருக்கீங்க. விருப்பம் இல்லாத விஷயத்தை பத்தி அவ எப்படிமா பேசுவா? அதான் அமைதியா இருக்கா. விருப்பம் இல்லையா? என்ன சம்பந்தி சொல்றீங்க? தயவு செஞ்சு சம்பந்திங்கிற வார்த்தை இனிமே சொல்லாதீங்க. என்ன சொல்றீங்க? இந்த சம்பந்தத்துல எங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிறது தான் அப்படி சொல்றோம், புரிஞ்சுக்குங்க. என்னங்க சொல்றீங்க? நீங்க தானே பொண்ணு கேட்டு வந்தீங்க, நானும் சம்மதம் சொல்லி இப்ப நிச்சயத்துக்கும் நாள் குறிச்சிட்டு வந்துட்டேன். இப்ப வந்து விருப்பம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? எங்களோட சம்பந்தம் பண்றதுக்கு உங்களுக்கு தகுதி தராதரம் இல்லன்னு அர்த்தம். ஏன் தகுதி தராதரத்துல என்ன குறைய கண்டுட்டீங்க நீங்க? இதே வீட்டுல வச்சுதானே உங்க பொண்ணை என் பையனுக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்டீங்க, அப்ப தெரியலையா என் தகுதி தராதரம்? என் வீட்டுக்கு வந்து பொண்ணு பாத்தீங்கல்ல, அன்னைக்கும் தெரியலையா உங்களுக்கு என்னோட தகுதி தராதரம்? இப்ப உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்ப வந்து என்னமோ சம்பந்தம் வேணா தகுதி தராதரம் இல்லன்னா என்னங்க அர்த்தம்? நாங்க இல்லாதப்பட்டவங்கதான், எங்க வறுமையோட விளையாடுங்க, பொறுத்துக்கிறேன், மானத்தோட விளையாடாதீங்க. அதே தாமா நானும் சொல்றேன், எங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி உங்ககிட்ட பணம் காசு இல்லைன்னாலும் மான மரியாதைக்கு எந்த குறைச்சல இருக்காதுன்னு நினைச்சுதான் உங்க பொண்ணு எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சோம். ஆனா உங்க பொண்ணுக்கு எங்க வீட்டு மருமகளா வர்றதுக்கு தகுதி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க எப்படிமா உங்க கூட சம்பந்தம் வச்சுக்க முடியும்? பணங்காசு இருக்குங்கிறதுக்காக வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. நாங்க பணங்காசு இல்லாம ஏழையாவனா இருக்கலாம், மான மரியாதையில நாங்க ரொம்ப வசந்தவங்க. என் பொண்ணை பத்தி தப்பா பேசுறீங்க, பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க. என் பொண்ணை பத்தி என்கிட்ட குறை சொல்றீங்களா? சம்பந்தம் பேசின இடமா சின்ன பொருளை கடிச்சுக்கிட்டு அமைதியா நிக்கிறேன். என் பொண்ணு கற்பூரங்க, அவகிட்ட அப்படி என்ன குத்தம் கண்டுபிடிச்சீங்க? இந்த பாருங்க, உங்க பொண்ணு மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், ஆனா எங்களுக்கு நம்பிக்கை வரல. நம்பகமான தகவல் கிடைச்சது, இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க, கிளம்புங்க. அது எப்படிங்க நான் போக முடியும்? என் பொண்ணு பத்தி நீங்க தப்பா பேசுறீங்க, அத கேட்டுட்டு நான் பேசாம போனா அந்த விஷயம் உண்மை ஆயிடாதா? என் பொண்ணு பத்தி யாருங்க உங்ககிட்ட தப்பா சொன்னது? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, நீங்க கிளம்புங்க. ரொம்ப நல்லா இருக்க, நீங்க ஏதோ சாதாரணமா இந்த சம்பந்தத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிருந்தீங்கன்னா நான் பேசாம போயிருந்திருப்பேன். என் பொண்ணை பத்தி எவனோ எதுவோ சொன்னாங்கிறதுக்காக இந்த சம்பந்தம் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா நான் எப்படி பேசாம போக முடியும்? யாரோ ஏதோ ஒண்ணு சொல்லலமா, உன் பொண்ணோட சம்பந்தப்பட்டவனே வந்து உன் பொண்ணு லட்சணத்தை சொல்லிட்டு போனான். சம்பந்தப்பட்டவனா? என்ன சொன்னா? உங்க பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறாளாம், முழுகாம இருக்காளாம். சம்பந்தப்பட்டவனை நேர்ல வந்து சொல்லும் போது நாங்க எப்படி நம்பாம இருக்க முடியும்? பிரச்சனை பண்ணாம கிளம்புங்க. இவன் ஜெயிக்கணும் நான் தோக்கணும்ங்கிறதுக்காக தங்கச்சி மேலே அபாண்டமா பழி சொல்லிருக்கான். இவன் நல்லா இருப்பானா? ராணி கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு நான் நினைச்சது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த அளவுக்கு கேவலமான காரியம் பண்ற அளவுக்கு நான் கீழ்த்தனமானவன் கிடையாது. ராணி நடத்தக்கட்டவன் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க சொல்லும்போது நீங்க எந்த அளவுக்கு துடிச்சிங்களோ வேதனைப்பட்டீங்களோ அதை கேட்கும் போது அதை விட ஜாஸ்தியாவே நான் வேதனைப்பட்டு இருக்கேன். பாத நிறுத்துட, நீ நடிக்கிறத நம்பறதுக்கு நான் ராணி இல்ல, உன் அப்பனும் இல்ல. பேச்சுக்கு பேச்சு, மூச்சுக்கு மூச்சு, தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லி பாசமா இருந்ததெல்லாம் வேஷம் இப்ப தெரிஞ்சு போச்சுல.
என் பொண்ணுக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கைய கெடுத்து நாசமாக்கிட்டல. டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா. வயிறறிஞ்சு சொல்றேன்டா, நீ நாசமா போய்டுவ, நாசமா போய்டுவ. என்னமோ பெருசா தங்கச்சிக்கு நான் நல்ல வாழ்க்கை அமைச்சதரேன்னு சொன்னியே, இப்ப நீயே தானடா அவ வாழ்க்கைய கெடுத்துட்ட. மாப்பிள்ளை வீட்டுல அவளை வேண்டாம்னு சொன்னதுக்கான காரணம் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா என் பொண்ணு கட்டி இனிமே ஏன்டா வருவா? வயிறறிஞ்சு சொல்றேன்டா, பெண் பாவம் உன்ன சும்மாவே விடாது. நாதியத்து போய் நடுத்தரவுல தண்டிக்க போறேன். உன்னை வளர்த்து ஆளாக்கினதுக்கு நீ நல்லாவே உன் நன்றிய காமிச்சிட்ட. கடவுள்னு ஒருத்தர் இருக்கண்டா, தாயோட மனச வேதனைப்படுத்துறவனுக்கு கண்டிப்பா அவன் கூலி கொடுப்பான். கொண்டு போ, கூலி கொடுப்பான். டேய், இப்ப நான் தோத்து போயிருந்தாலும் கண்டிப்பா ஜெயிப்பேன்டா. மறுபடியும் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். நான் வளர்த்த உனக்கே இவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? நடத்தி காட்டேன்டா. என்னங்க சாப்பாடு போட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க? எதையும் நினைக்காம சாப்பிடுங்க. அந்த அம்மா எப்படி எல்லாம் பேசி மண்ணை வாரி தூத்துனுச்சு தெரியுமா? இப்பவும் என் கண்ணு முன்னாடியே இருக்கு. செல்வம் எல்லாத்துக்கும் நல்லதுதான் செய்யறான், நல்லதுதான் நினைக்கிறான். அவனுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? தொழில் பண்ற இடத்துல வந்து அந்த பொம்பளை மண்ணை வாரி போட்டு எப்படி எல்லாம் பேசிச்சு, எப்படி எல்லாம் சாபம் விட்டுச்சு தெரியுமா? அந்த அம்மா சாபம் விட்டா உடனே பழிச்சிடுமா? அவ்வளவு நல்லவங்களா அவங்க? எதையும் நினைக்காம நீங்க சாப்பிடுங்க. அவங்க சாபம் பழிக்குதோ இல்லையோ, அவங்க கருணாக்குல விழுந்துதான் ஏற்கனவே அர்ச்சனாவுக்கு அப்படி ஆயிடுச்சு. அன்னைக்கு அந்த பொண்ணு அதை நினைச்சு வருத்தப்பட்டு பேசும்போது நீயும் கூட தானே இருந்த. எப்படி எல்லாம் சாபம் கொடுத்தாங்க தெரியுமா? நம்ம செல்வா அந்த வீட்டுக்காக எப்படி எல்லாம் உழைக்கிறான், அவன் போய் ராணிய தப்பா பேசுவானா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையா அவங்க? சே, என்ன ஜென்மண்டாது. டேய், நீ சொன்ன வீடு இதான்? ஆமா தலா, இதான். சிவா, சிவா, யார் வந்திருக்கிறது? நீங்க சாப்பிடுங்க, நான் யாருன்னு பார்த்துட்டு வரேன். யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா, நீ யாருமா? ஏன் வீட்டுக்கே வந்துட்டு என்ன யாருன்னு கேக்குறீங்க? இது சிவா வீடு தானே? ஆமா, அவர் பொண்டாட்டி தானா? என்ன விஷயம்? சிவா வீட்டுல இல்ல. என்ன விஷயம்னு சொல்லுங்க. கண்ணு, பாக்குறதுக்கு லட்சணமா இருக்க. நீ ஒரு நியாயத்தை சொல்லு. ஆட்டோ அடமானம் வச்சு ஃபைனான்ஸ் கம்பெனில பணம் வாங்கினா மாசம் மாசம் பணம் கட்டணுமா இல்லையா? பணம் கட்டி 3 மாசம் ஆச்சு. அதான் ஃபைனான்ஸ் கம்பெனில இருந்து பணம் வாங்கினு ஒரு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. என்னங்க, இங்க கொஞ்சம் வாங்களே. டேய், குட்டி சொக்காய்க்குதுல. ஓ, ரூட் அப்படி போகுதா? அதான் இன்னைக்கு ரொம்ப அட்டைக்கு வாசிக்கிற. புரியுது புரியுது. நீதான் சிவாவா? ஆமா. இது சரியில்லையே. கை நீட்டி பணம் வாங்கும் போது ஒழுங்கா கட்டேன்னு சொல்லிட்டு தானே வாங்கிட்டு வந்த. ஒழுங்கா கட்டணுமா இல்லையா? ஃபைனான்ஸ் கம்பெனில இருந்து வரீங்களா? உங்களை நான் பார்த்ததே இல்லையே. வசூலாகாத பணத்தை வசூல் பண்றதா என் வேலைய? அதான் ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன் அனுப்பிச்சிருக்கான். உங்களுக்கு தெரியாது இல்ல, ஷேர் ஆட்டோ வந்ததுல இருந்து சரியா சவாரி கிடைக்கிறது இல்ல, கொஞ்சம் டல்லா இருக்கு. அடுத்த மாசம் எல்லாத்தையும் சேர்த்து கட்டிடுறேன்னு. கடன் வாங்கினவனா இப்படி சொல்லின்னு இருந்தா கடன் கொடுத்தவன் நிலைமை என்ன ஆகுது? இந்த 1 மாசம் பொறுத்துக்கங்க, அடுத்த மாசம் எல்லா டியூவையும் சேர்த்து கட்டிடுறேன். இதை பாருப்பா, இதுவரைக்கும் நான் வசூல் பண்ண போன இடத்துல இவ்வளவு பொறுமையா பேசினது கிடையாது. ஏதோ உன் பொண்டாட்டி முகத்துக்காக பாக்குறேன். இன்னும் 1 வாரம் அவனுக்கு டைம் தரேன். ஒழுங்கா கட்ட வேண்டிய பணத்தை கட்டிடு, இல்ல வீட்டுக்குள்ள புகுந்து தூக்க வேண்டியத தூக்கின்னு போயிடுவேன். வரட்டுமா கண்ண? வட. என்னமா சொல்றேன் நீ? இந்த மாதிரி வசூல் பண்ண வரவங்க சாதாரணமா மிரட்டி கேக்குறது சகஜம் தானே? ஆனா இவங்க அப்படி கூட பேசலையே, நல்ல விதமா தானே பேசினாங்க? என்ன நல்ல விதமா பேசினா? அவன் பேச்சு வேணா நல்ல விதமா இருந்தது. அவன் பார்வை எங்க இருந்தது தெரியுமா? உடம்பெல்லாம் கூசுதுங்க, உயிர் போற மாதிரி ஆயிடுச்சு. ஏய் புனிதா, நீ என்ன சொல்ற? எனக்கு என்னமோ அவன் பேச்சு பார்வையெல்லாம் தப்பா தெரியலையே. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, பொம்பளைங்க எங்களுக்கு தான் தெரியும். 10 அடி தூரத்துல வர ஆம்பளைங்க எங்க பாக்குறாங்க, என்ன நினைக்கிறாங்கிறது எங்களுக்கு தான் தெரியும்.
வீட்டு பக்கம் வரக்கூடாது, வர விடாம பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். சரி சாப்பிடுங்க. என்ன ரேவதி, எப்போ உங்க மாமியார் வந்து அப்படியே கொஞ்சி கொலாவிக்கிட்டே இருப்பா, இன்னைக்கு ஒரே சீற்றமா இருக்காளே, என்ன விஷயம்? தெரியல மாமா, மதியானம் வெளியே போயிட்டு வந்தாங்க, வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா தான் இருக்காங்க. காலையில இங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு வாய் தகராறு நடந்துச்சு, அதான் கோவமா இருக்கீங்களான்னு கேட்டா எதுவும் சொல்லல, எதுக்கு கோவமா இருக்காங்கன்னு தெரியல. ஏண்டி இப்ப நீ எதுக்காக இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்க? நீ இந்த மாதிரி வேஷம் போட்டாலே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இப்ப எந்த பிரச்சனைக்காக நீ தயாராகிட்டு இருக்க? வேலைய பாத்துக்கிட்டு போய். ஆஹா, அமாவாசைக்கு இன்னும் 10 நாள் டைம் இருக்கு, அதுக்குள்ள இவ்வளவு பாதிப்பா உனக்கு? மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லனா எனக்கு கெட்ட கோவம் வரும். உனக்கு என்னைக்கு தான் நல்ல கோவம் வந்திருக்கு? ஏமா மருமகளே, என்ன சமைச்சிருக்க? எடுத்து போய் சாப்பிடலாம், பசிக்குது. இல்ல மாமா, ஒலை கொதிச்சிட்டு இருக்கு, காய்கறி வாங்க ராணி கடைக்கு போயிருக்கா, வந்தனே ரெடி பண்ணிடுறேன். சரி, குடிக்க தண்ணி கொடு, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்.